ஹாய் நண்பர்களே நான் டாக்டர் ரிம்சான் வளமையாக எங்களுடைய வீடியோ குழி மூலம் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் நோய்கள் சம்பந்தமான விளக்கங்கள் இலவச மருத்துவ ஆலோசனைகள் மருந்துகள் சம்பந்தமான சில விளக்கங்கள் இப்படியான நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் எனவே இதுபோன்ற மருத்துவம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே உங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கபா பண்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களுக்கு கூற இருக்கின்றேன் குறிப்பாக பார்ப்பமாக இருந்தால் கபாபண்டின் இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு மருந்தாக இருக்குது உதாரணமாக சொல்லப்போனால் பாஷியல் எப்பிலப்சி என்று சொல்லுவோம் அதாவது வலிப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அல்லது போஸ்திரஃபியூடிக் என்று சொல்லக்கூடிய நிலைமைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இது இருக்குது குறிப்பாக பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமாக வந்து கெப்சூல் ஃபோமில் காணப்படுது ஹண்ட்ரட் மில்லிகிராம் அல்லது த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் என்று சொல்லக்கூடிய இரு வடிவங்களில் தான் அதிகமாக காணப்படுது நான் ஏற்கனவே ரெண்டு நிலைமைகள் சொல்லியிருந்தேன் அதாவது போஸ்ட் போஸ்த்ரஃபியூடிக் நியூரோலஜியா அடுத்து வந்துட்டு ஃபாஷியல் எஃபிலெப்சி என்று சொல்லக்கூடிய நிலைமைகள் சம்மந்தமாக கூறியிருந்தேன் இந்த ரெண்டு மாத்திரம் தான் இந்த மருந்தை பயன்படுத்தலுமா அல்லது வேறு ஏதாவது நோய் நிலைமைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தலுமா என்பது சம்மந்தமாக பார்ப்பீங்கிறதா அதாவது ஒரு சில நிலைமைகளை நாங்கள் பயன்படுத்தலாம் உதாரணமாக சொல்லப்போனால் கிக் ஆஃப் அதாவது விக்கல் போன்ற நிலைமைகள் காணப்படுமாக இருந்தால் அப்படியான நிலைமைகளை இந்த மருந்தை நாங்கள் பயன்படுத்தலாம் அதிகமாக வியர்க்கின்ற நபர்கள் யாரும் இருப்பாங்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த மருந்தை நாங்கள் கொடுத்து வியர்வையை நாங்கள் கட்டுப்படுத்தலாம் ஏன்னு சொன்னால் இந்த மருந்து ஒரு தான் ட்ரைனஸ் ஒரு பொடியை வந்துட்டு ட்ரை ஆக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துவதன் மூலமாக நாங்கள் அதிகமாக வியர்க்கின்ற சில நபர்களுக்கும் இந்த மருந்தை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் கொடுப்போம் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அதாவது சில வலிப்பு நிலைமைகளில் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த மருந்தை நாங்கள் பயன்படுத்தலாம் அதிகமாக நாங்கள் பயன்படுத்துவது குறைவும் மேலும் பார்ப்பீங்களாக இருந்தால் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த மருந்துகளை வந்துட்டு பாய்ப்பதிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும் தடுத்து கொள்ள வேண்டும் சில நபர்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் இது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்று சொல்லுவோம் அதாவது சில ஒவ்வாமையை ஏற்படுத்தும் சில மருந்துகள் சில நபர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படி இந்த கவா பண்டி என்று சொல்லக்கூடிய மருந்தானது சில நபர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடும் இந்த மருந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது எங்கள் நேவிட நரம்பு கணத்தாங்களை சீரமைப்பதன் காரணமாகத்தான் மேலே சொன்ன பிரச்சனைகளானது தீர்க்கப்படுகின்றது சில நேரம் இந்த மருந்துகளை எடுப்பதன் மூலமாக சில பக்க விளைவுகளும் தூண்டலாம் உதாரணமாக சொல்லப்போனால் வாந்தி பசியின்மை அதிகமான தூக்கம் உடல் சோர்வு இப்படியான நிலைமைகளானது தோன்றக்கூடும் நோய் நிலைமைகள் அல்லாத நிலைமைகள் நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இந்த மருந்துக்கு நாங்கள் எடிக்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது ஏற்படலாம் இப்படி எடிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் வந்துட்டு நாங்கள் இந்த மருந்து பாவனை இல்லாமல் இருப்பது வந்துட்டு சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த மருந்தை நாங்கள் பாய்ப்பதன் மூலமாக நரம்பு பிரச்சனைகள் எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே மேலும் உதாரணமாக சொல்லப்போனால் இந்த சக்கர நோய்காரணமாக எழுகின்ற கால்கை எரிவு இப்படியான நிலைமைகள்லையும் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த மருந்தை நாங்கள் பயன்படுத்தலாம் எனவே இந்த மருந்து சம்மந்தப்பட்ட மேலதிகமான ஏதும் சந்தேகங்கள் எதுவும் இருக்குமா மாதிரி இருந்தால் கீழே குமன் பண்ணுங்கள்